படிப்படியாக டீசல் பெட்ரோல் விலை உயர்வை கூட்டிக் கொண்டே இருக்கிறது. கடந்த மாதம் கர்நாடக தேர்தலை மனதில் வைத்து ஒரு 20க்கும் மேற்பட்ட நாட்கள் வந்து விலை உயர்வு என்பது இல்லாத நிலைமையில் இப்போது கடுமையாக கூட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். இருக்கக்கூடிய டீசலை பெட்ரோலை பயன்படுத்துகிற அனைத்து மக்கள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எனவே இது கடுமையான பாதிப்பை கொடுத்திருக்கிறது. டீசல் பெட்ரோல் விலை உயர்வை கடுமையாக குறைக்க வேண்டும், கூடுதலாக கூடிக்கொண்டே இருக்கிறது. இது இன்னைக்கு 80 ரூபாய்க்கு மேலே இன்னைக்கு டீசலும் பெட்ரோலும் வந்துவிட்டது. இது இருக்கக்கூடிய பொருட்களுடைய விலையை கடுமையாக உயர்த்தும். நுகர்வோராக இருக்கக்கூடிய பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவாங்க. ஆட்டோ கட்டணம் உயரும், சரக்கு கட்டணம் உயரும், அனைத்துமே உயர்த்த வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று சொல்லித்தான் இன்னைக்கு லாரிகள் முழுவதும் வேலை நிறுத்தம் என்ற அடிப்படையில் 18ஆம் தேதியிலிருந்து அறிவித்திருக்கிறது. இது போக்குவரத்தை கடுமையாக பாதிக்கும் என்ற அடிப்படையில் இதில் முதல் கோரிக்கையாக நாங்கள் வைத்திருக்கிறோம். இன்சூரன்ஸ் கட்டணம் என்பது இன்னைக்கு கூடிக்கொண்டே இருக்கிறது. எனவே 2 மடங்காக இப்போது உயர்ந்திருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்பது அடுத்த கோரிக்கை. மதுரை மாநகரத்தில் ஓலா வந்திருக்கிறது, ஆட்டோவை சூழலிப்பதற்காக அபே ஆட்டோ ஓடுகிறது, அரசு போக்குவரத்து ஓடுகிறது, அதற்கு மேலே பயணிகளுடைய சேவை என்ற அடிப்படையில் டூ வீலரை வாடகைக்கு வைத்துக் கொண்டு இப்போ டூ வீலரில் ஓலா உப்பரை போன்று இப்பொழுது டூ வீலர் என்பது மதுரை நகரத்தில் வந்தாச்சு. எனவே இவற்றை தடுக்க வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த இயக்கத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். கடுமையான தொழிலை பாதிக்கின்ற இந்த நிலைமையை அனுமதிக்க முடியாது. எனவே இந்த 3 முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் போராடுகிறோம். மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தலையிட்டு கேரளாவில் டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் விலை என்பது மாநில வரியிலிருந்து குறைத்துக் கொண்டு குறைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கிறார்கள். அதுபோல இங்கும் அந்த நிலைமையை கடைபிடிக்க வேண்டும் என்று நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம். பொதுமக்கள் பாதிப்பில்லாமல் இருக்க வேண்டும். எனவே பெட்ரோல் டீசல் விலையை கட்டுப்படுத்துவதற்குண்டான நடவடிக்கை மத்திய அரசும் எடுக்க வேண்டும், மாநில அரசும் எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். மதுரை மாநகரத்திலிருந்து சுயேட்சை அமைப்பின் சார்பில் மாவட்ட தலைவர் ஆர். வாசுதேவன்.